Hello friends, welcome to Shivani's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வீட்டையே ரொம்ப ரொம்ப அழகாக கூடிய தண்ணீர் விளக்குகள் தான் வந்து செய்ய போறோம். இது செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தண்ணீர் விளக்குகள் செய்யறதுக்கு மோஸ்ட்லி இது கிளாஸ் பவுல்ஸ் இருந்தால் வந்து அழகாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து முதல்ல நாம் தண்ணி நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி முக்கால் பாகம் அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கோங்க. நான் இன்னொரு டம்ளர்லேயும் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் கலரை தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த கலர் வந்து உங்ககிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அடுத்தது வந்து சாதாரண மஞ்சள் பொடி தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் அளவுக்கு நாம் எண்ணெய் விட்டுக்க போகிறோம். நம்மளுக்கு ஊற்றுறச்சே ஒரு லேயர் எண்ணெய் வந்து அப்படியே தெரியணும். அந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ், கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய கவர்ஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் சின்ன சைஸில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சின்ன சைஸாக இருக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஓகே. அதுக்கப்புறம் இதில் இந்த விளக்குகள் இன்னும் வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக வந்து சேர்த்துறேன். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இல்லை உங்ககிட்ட ஜவ்வாது பவுடர் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரிய நல்லா எண்ணெயில் நினச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா கீழாக இருக்கிற சைடு வந்து திரி வந்து சின்னதாக தான் இருக்கணும். ரொம்ப வந்து நீட்டமாக இருந்தால் அது தண்ணியில் அழுந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம சின்ன சைஸாக தான் எடுத்துக்கணும். இன்னும் கூட ஒரு தடவை நாம் ஆயில் தொட்டு இதை இது பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம். பொறுமையாக அதில் இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது கவர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த கவர்லையும் இதை மாதிரியே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தென் நாம் டம்ளரில் போட்டுடலாம். இப்போ விளக்க பொருத்திடலாம். இப்போ விளக்க பொருத்திடலாம் நம்ம.
இன்னொரு விளக்கையும் பொருத்திடலாம். இப்போ நம்மளோட அழகான தண்ணீர் விளக்குகள் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமாகவும் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி வந்து 2 hours ஆகுது, கண்டிப்பாக வந்து இது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். நம்மளோட கேண்டில் லைட் டின்னர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இன்னும் அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி பெபிள்ஸை வந்து இங்கே கூட போட்டுக்கலாம். நம்ம அதாவது அந்த முதல்ல பாட்டில் சாரி அந்த கிளாஸ் டம்ளரில் கூட முதல்ல போட்டுக்கலாம். இல்லைன்னா அழகாக கோலி இருக்கு இல்லைங்களா, அதை கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.